குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சில பேருக்கு இது சரி என்று படும், சில பேருக்கு இது தவறு என்று படும். ஆனால் இறுதியில் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். மாபெரும் சித்தர்கள், மகான்கள், யோகிகளை விட மனிதன் என்பவன், சராசரி மனிதன் என்பவனுக்கு அறிவு கிடையாது. இதையெல்லாம் பைபாஸ் பண்ணி உயர்ந்த நிலைக்கு போனவங்க தான் சித்தர்கள், மகான்கள், யோகிகள். முதல்ல நீங்கள் அந்த பேஸ்க்கு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் விட உயர்ந்த நிலையில் அவங்க இருக்காங்க. அந்த உணர்தலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா தான் உண்மை என்னன்றதே புரியும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மனிதனுக்கு மொத்தம் ஒரு குறிப்பிட்ட கர்மா வகைகள் இருக்குது. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா, மொத்தம் ஒரு ஐந்து விதமான கர்மாக்கள் இருக்குது. இதில் சஞ்சித கர்மான்றது என்ன அப்படின்னா, அது வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1000 மூட்டை பாவ புண்ணியம் கணக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது நீங்கள் 1000 மூட்டை பாவ புண்ணிய கணக்குகளை அனுபவித்து தீர வேண்டும் என்பது முன்ஜென்ம கர்ம வினைகளை, முன்ஜென்ம ஆக்டிவிட்டீஸை பொறுத்து உங்ககிட்ட ஃபிக்ஸ் செய்யப்பட்டு உங்கள் குடோனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான் இந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராட்டில் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஆத்மாவை ஒரு உடலை எடுக்க வச்சு அந்த பாவ புண்ணியத்தை போய் கழிச்சிட்டுவான்னு அனுப்போம். அப்போ என்னென்னா, இப்போ உங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறவங்ககிட்ட ஒரு 1000 மூட்டை இப்போ உங்களோட பேரில் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 மூட்டையை மட்டும் கொடுத்து அனுப்புது. இப்போ 1000 மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மா அப்படிம்பாங்க. இந்த 1000 மூட்டையிலேருந்து வெறும் 100 மூட்டையை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கீழே வரீங்க பார்த்தீங்களா. இந்த இந்த ஜென்மத்தில் இப்போது என் பேர் மகாவிஷ்ணுன்னு வச்சுங்க, இந்த மகாவிஷ்ணுன்ற இந்த பேரில் நான் அனுபவித்து கழிக்கணும் அப்படின்னா, 100 மூட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பிராப்த கர்மா அப்படின்றாங்க. அதனால தான் எதை கேட்டாலும் உங்கள் பிராப்தத்தில் இருக்கணுங்க, உங்கள் பிராப்தத்தில் இருக்கணுங்க, உங்கள் பிராப்தத்தில் இருக்குங்க. என்ன காரணம், இதுதான் காரணம். பிராப்தத்தில் இருக்கணும்னா பிராப்தத்தில் இருக்குன்னு அர்த்தம். சஞ்சித கர்மா என்பது ஆல்ரெடி இருக்கக்கூடியது, அது இன்னும் எத்தனை எத்தனை பிரிவிகளோ எடுத்து நம்ம கழிக்க வேண்டியது. அதுலேருந்து வெறும் 100 மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கர்மாவை மட்டும் கழிக்கிறக்கா வந்திருக்கோம் பாவ புண்ணியங்களை. அப்போது இந்த 100 மூட்டையை ஃபுல்லாக கழிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க பாருங்கள். வந்த அட்ரஸை மறந்துட்டு, வந்த ரூட்டை மறந்துட்டு, வந்த வேலையை மறந்துட்டு, வேறு ஏதேதோ வேலையை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ புதுசு புதுசாக இந்த கர்மா கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ஜென்மத்தில் வந்து முடிச்சு விட்டுட்டு வாப்பா அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆகாமிய கர்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ காமிய கர்மான்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா, இந்த சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மாவோட கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு இறைவனோட சப்போர்ட்டில் குருமார்களோட வழியில் ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு புண்ணியம் சேர்க்கணும், புண்ணியம் சேர்க்கணுன்றக்கா தேடி தேடி போய் நல்லது பண்ணுவாங்க, தேடி தேடி தான தர்மம் பண்ணுவாங்க. அப்போ புண்ணியம் நிச்சயமாக அவங்களுக்கு சேரும். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புண்ணியம் சேரும், ஆனால் அவங்களோட தான தர்மம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நோக்கம் என்ன, எனக்கு நல்லது கிடைக்கணுன்ற அந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பேர் காமிய கர்மா. புண்ணியம் கிடைக்கும், ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, எனக்கு நல்லது நடக்கணுன்ற நோக்கத்துக்காக செய்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் காமிய கர்மா. நிஷ்காமிய கர்மானா என்னென்னா, இதுதான் ஒரு மாபெரும் யோகிகளும், மாபெரும் மகான்களும், மாபெரும் சித்தர்களும், மாபெரும் ஞானிகளும் இந்த தன்மையில் தான் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இந்த எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும், ஆனாலும் நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை வந்து பிரபஞ்சமே கட்டுப்படுத்தாது, நவகிரகங்கள் கட்டுப்படுத்தாது, இவங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா, இவங்க மைண்டை மாஸ்டர் பண்ண கற்றுட்டு இருப்பாங்க. மைண்டை ஏன் மாஸ்டர் பண்ண கற்றுக்கிட்டால் நவகிரகங்கள் ஆட்சி பண்ணாதுன்றது ஒரு பெரிய டாபிக். அதை நான் இன்னொரு நாள் நான் ஃப்ரீயாக சொல்கிறேன், முதல்ல இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஞானிகளையும் மகான்களையும் எந்த விஷயமும் கட்டுப்படுத்தாது. அவுத்துட்ட கோழி மாதிரி தெரிவாங்க, எதுவும் பிரச்சனையே கிடையாது, அவங்க பாட்டுக்கு தெரிவாங்க. ஆனாலும் கூட எதுவுமே நம்மளை கட்டுப்படுத்தாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க மக்கள் நல்லா இருக்கணுன்றக்காக, அவங்க பாவ புண்ணியங்களை போக்குறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய வாழ்நாள பரபிரம்மத்தோடு போய் ஐக்கியம் பண்ணிக்காமல் இந்த உலகத்திலிருந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தேடி தேடி போய் தான தர்மம் பண்ணுவாங்க, தேடி தேடி கர்ம யோகங்கள் ஈடுபடுவாங்க, தேடி தேடி ஞானத்தை வந்து தானம் பண்ணுவாங்க. அப்படி தேடி தேடி ஞானத்தை தானம் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இதை நான் பண்ணுறேன்ற எண்ணத்தில் பண்ண மாட்டாங்க, இது எல்லாத்தையும் இறைவன் தான் பண்ணுறான்னு நினச்சி நினச்சி பேசி பேசி பண்ணுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அந்த மொத்த புண்ணியமாக அவரை போய் சேர்ந்துடும். அப்போ கவனிங்க, இதுக்கு பேர் தான் நிஷ்காமிய கர்மா. எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் சொல்லி மொத்தத்தையும் பொறுப்பு தூக்கி அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறது. அப்போ என்னென்னா, இப்பேற்பட்ட மகான்களுக்கும் யோகிக்களும் பாவமும் இருக்காது, புண்ணியமும் இருக்காது, மொத்தத்தையும் அவங்ககிட்ட போய் சரண்டர் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு நம்மகிட்டயே ஏகப்பட்ட கர்ம வினைகள் இருக்குது கழிக்க வேண்டியது. எப்படி இந்த அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது, அதனினும் அறிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது அப்படிங்கிறாரு ஔவையார். அப்போ என்ன அர்த்தம், டே இந்த உடம்பு கிடைக்கிறதே கஷ்டண்டா, மனித உடல் கிடைக்கிறதே கஷ்டண்டா, இப்படிப்பட்ட மனித உடலை போய் வேஸ்ட் பண்ணுறியடா, மனித உடல் கிடைக்கிறதே கஷ்டம் முதல்ல. அடுத்து பாருங்கள்,
கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் எரிதுன்றாரு. அப்போ என்ன, கூன் இல்லாமல் பிறக்கணும் ஒரு மனுஷன், காது நல்லா கேட்கணும், கண் பார்வை நல்லா பார்க்கணும், ஆண் தன்மையும் இல்லாமல் பெண் தன்மையும் இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டராக பிறந்துடக்கூடாது. அது இன்னும் பெரிய கொடுமைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனித பிறவியை, அற்புதமான மனித பிறவியை எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி வருஷம் தெரியுமா ஒரு ஒரு உயிர், ஒரு ஆத்மா வெயிட் பண்ணியிருக்கும், புல்லாகி பூடாகி பாம்பாகி தேலாகி அதாகி இதாகி பல் மிருகமாகி இவ்வளோ தூரம் கடந்து 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 இந்த மனித பிறவி அப்படின்றது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது அப்பேற்பட்ட பொக்கிஷமாக. ஆனால் மனுஷன் அதை என்ன பண்ணுறான், அதை உணராமல் குடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லா தவறுகளையும் என் வாழ்க்கையில் நானும் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ நல்லவன்லாம் சொல்ல வரல, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே விழிப்படைஞ்சிடணும். ஏன்னா நான் எப்பயுமே நான் பெரிய புத்தன் லெவலில் இருந்தேன், நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியாது. எல்லா தவறுகளும் என் வாழ்க்கையில் நானும் பண்ணியிருக்கேங்க, ஆனால் அதே பொழப்பாக தெரியல, எப்படி இப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்த்துருக்கேன். களவும் கற்றுமாற அப்படின்ற மாதிரி கான்செப்ட். அப்போ ஒரு மனிதனும் நீங்களும் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணிட்டு வரீங்கன்னா தவறுகள் சகஜம்தான், அந்த நிலைக்கு மூலம் வந்துருங்க. தவறுகள் பண்ணிட்டா இந்த உண்மை தெரியும் போது உண்மையான பாதையில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ இந்த உடல் கிடைக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணிடாமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அதை எடுத்து கொண்டு போகணும். இந்த உடல் கிடைக்கும் போதே இறைவனை யாருன்னு பார்த்து இறைவனோட போய் கலந்துடணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த பிறப்பின் சுழற்சியில் மாட்டிப்பீங்க, மறுபடியும் பிறப்பீங்க.